தற்போதைய அண்மை செய்தி, தமிழகத்தில் 4 மாவட்டங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது என்று மண்டல வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அரியலூர், கடலூர், நீலகிரி உட்பட 10 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், திருவண்ணாமலையில் மிக கனமழை பெய்யும் என்றும் தற்போதைய தகவல் தெரிவிக்கிறது. தற்போதைய அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சென்னையில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு ஒரு சில பகுதிகளில் இரவு நேரங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தற்போதைய தகவல் தெரிவிக்கிறது. தற்போதைய அண்மை செய்தியாக பார்க்கிறோம். 4 மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னையில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு இடியுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது என்ற ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. செப்டம்பர் 3-4 மழை பெய்யும். தமிழகத்தில் 4 மாவட்டங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக மண்டல வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அரியலூர், கடலூர், நீலகிரி உட்பட 10 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவிக்கிறது. விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. சென்னையில் குறிப்பாக அடுத்த 24 மணி நேரத்திற்கு ஒரு சில பகுதிகளில் இரவு நேரங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. செப்டம்பர் 3-4 தென் தமிழகம், மன்னார் வளைகுடா ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் மணிக்கு 65 கிலோமீட்டர் சூறாவளி காற்றுடன் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது என்ற ஒரு அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது.